இது விக்ரம் சிங்கிள் ரிலீஸ் அந்த கேட்டிங்களா? ஆ நீங்க கேட்டிங்களா எப்படி இருந்தது? ஆ கேட்டேன். இது இது அந்த வசூல்ராஜ் எம்டி ஃபீல் அப்படியே பண்ணிருக்காரு கமல். ஆமா 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 மால்வர் பேட்டாண்ட வரை அது வசூல்ராஜால இருக்கிற அந்த பாட்டு கமல் டான்ஸ் லிரிக்ஸ் அதெல்லாமே விட்டுங்க. பாட்டா கேக்குறப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நிஜமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஐயோ ஆண்டவா நினைச்சேன், ரெண்டாவது தடவை ஆண்டவரே நினைச்சேன். கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, ரெண்டாவது தடவை கேட்கும் போது ஆண்டவரே. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அனிருத் வயசுல இருந்து விரும்புவாங்க. இன்னொன்னு என்னன்னா இவர் ஒரு தாதா இவரே அந்த அந்த லிரிக்கை பாடினதான் கரெக்டா இருக்கும், கித்தா இருக்கும். சோ அதனால சின்ன பையன் வயசு எல்லாமே இவரே பாடினதும் ஒரு டிஃபரெண்டா நல்லாதான் இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. ஆனா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. எப்படின்னா ஒரு காம்படிஷன், ஒரு ஒரு சூர்யா வராரு, ஒரு விஜய் வராரு, ஒரு அஜித் வராரு, திரும்ப கமலஹாசன் வராரு, ரஜினி வந்துட்டாரு, ரஜினி இந்த மாதிரி மாசு ஆல்ரெடி இருக்கிறாரு. ஸோ கமலும் வந்து இந்த ஒரு போட்டிக்குள்ள வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமா வந்து ஒரு மாதிரி 2007-06 போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்களுக்கு இருக்கு அப்படி ப்ரோ? அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் கடைசியா காதலா காதலா தான் ஓப்பனிங் சாங் டான்ஸ் ஆடுறது பார்த்து அதுக்கப்புறம் இப்பதான் அந்த மாதிரி பாக்குறேன். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டட். ஆமா ப்ரோ, கமல் சினிமா ஃபேன். கமல் வந்து அரசியல்ல இத்தனை நாளா இருந்துட்டு டக்குனு வந்து மறுபடியும் ஒரு சினிமாக்கு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பா இவர் அடுத்து இன்னொரு பெரிய படம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி. இல்ல அவரோட எழுத்து பாத்தீங்களா? எழுத்து தான் ப்ரோ அவருக்கு பிளஸ் வந்து. அதான் ப்ரோ லிரிக்ஸ் வந்து நம்பவே முடியல பாத்தீங்களா? மீமு பிரேமு அதெல்லாமே அந்த இப்ப இருக்கிற ட்ரெண்டே கேட்சியா இல்ல? அது அது அரசியல அது ஒரு ஈஸியா எழுதிடுவாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஏத்த மாதிரி மீமு அதெல்லாம் வந்து சமயம்ன்றது எப்ப ஜாயினிக் வாய்ஸ் பா அப்படின்றது அந்த நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டியா தூக்கின்னு வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த நல்ல அந்த பழங்காலத்து அந்த சென்னை ஸ்லாங்க வந்து இன்னும் நல்லா அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே அவர் அந்த பழைய ஆளு இல்லையா இப்ப வரைக்குமே அது இது பண்ணிட்டு இன்னைக்கும் அப்டேட்டா இருக்காரு பாருங்க. இன்ஸ்டாஸ்க்கு கூட ரஜினிலாம் அந்த அளவுக்கு இல்ல, ரஜினிலாம் அந்த அளவுக்கு வந்து டெக் சோசியல் மீடியா அந்த மாதிரி அப்டேட்டா இருப்பாரா நமக்கு தெரியாது. ஆனா கமல் வந்து ஒரு டைரக்டரா அவர் எவ்வளவு அப்டேட்டா இருக்காரு பாருங்க. நான் ஒரு சர்ப்ரைஸ் ப்ரோ. எப்படின்னா ரஜினி சாரு வந்து 60+, கமல் சாரு வந்து 60+, எப்படி உழைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த வயசுல எப்படி உழைக்கிறாங்க ரெண்டு பேரும். 67 ப்ரோ கமலுக்கு. இல்ல ப்ரோ சினிமால சினிமால உழைக்கிறதுங்கிறது வந்து பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணு கிடையாது ப்ரோ. அது டீம் ஒர்க் தான். நாம மட்டுமே வந்து கல்ல சுமக்க போறது கிடையாது, டீம் ஒர்க். அதனால பண்ணலாம், தரமா பண்ணலாம், ஒண்ணும் இல்ல. அந்த கல்லு அந்த கல்லு எப்ப வேணா நம்ம மூஞ்சிக்கு நேரா எரியலான்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வளர்ந்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல, வளராதவங்களுக்கு தான் கஷ்டம். இவங்களாம் வளர்ந்துட்டாங்கல்ல, இவங்களுக்கு என்ன போய் கஷ்டம்? 100 வயசு வரைக்கும் ஜாலியா படம் பண்ணலாம். அவரே ரஜினியே ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ரஜினி வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல சம்திங் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துல வளர்ந்துடலாம், ஆனா அதை மெயின்டைன் பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ அவங்க எல்லாம் வந்து இப்ப 2022 புது ஹீரோஸோட இப்ப வர கண்டென்டோட ஐடியாவோட காம்படிஷன் பண்றதுங்கிறது அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறதும் அவர் உலகநாயகன்றது யாருன்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு ரெண்டு பேரையுமே இப்ப நான் ரொம்ப வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா சொல்லுங்க திருச்சி ப்ரோ, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு என்னமோ. எனக்கு அந்த சாங் கேட்கும் போது அந்த வசூல் ராஜால அந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெட்டியை போட்டு தாண்டவா அந்த சாங் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு ஜென்ரேஷன்ல கேக்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரெண்டாவது வந்து லிரிக்ஸ் எப்படி சொல்றது எல்லாமே சூர்யா வந்து விக்ரம் படத்துல நடிக்கிறது 100% உண்மை, கன்ஃபார்ம் தான். இல்ல இல்ல அந்த சீன் கூட நான் பாத்துட்டேன். எப்படி சொல்றீங்க சினிமா பத்தி? இல்ல இல்ல பாலா படமான்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பல பேர் முடிவு பண்ணாங்க ப்ரோ, கடைசியில சூர்யா பிக்ஸ் ஆனாரு. அடுத்த படத்துக்கான லீடுக்கு சூர்யா. அதான் கிரி ப்ரோ நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா ஒரு கேமியோ இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் டாக் வராது, இவ்வளவு நாள் எல்லாம் ஒரே நாள்ல மூடி மலைச்சிருவாங்க. சோ கண்டிப்பா சூர்யா இருக்கிறாருன்னா
ஒரு ஒரு எண்ட்ல அந்த லோகேஷ் வந்தாரு பாத்தீங்களா, ஒரு எண்ட்ல மாஸ்டர்ல எண்ட்ல வந்தாருல. ஸோ அதை விட ஒரு 2-3 மினிட்ஸ் அதிகமா இருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு ஒரு டாப் ஆக்டர், சூர்யா வந்து ஒரு டாப் ஆக்டர்னால ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ அவ்வளவுதான். நீதானே வளர்த்து விட்ட. விஜய் வந்து ஒரு 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 மாதிரி கொஞ்சம் கம்மியான இதுல போனாரு வச்சுக்கோங்களேன், ஒரு மாஸ்டர்ல ஒரு மேல போனாரு, ஒரு படி கொஞ்சம் பீஸ்ட்ல கீழே போனாரு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து 16 அடி மேல போவாரு. சோ நீங்க கவனிச்சிருக்கீங்களா நல்லா? அப்படின்றது எல்லாமே விஜய்க்கு தெரியும். சோ அதான் விஜய் அஜித் ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து அவர் யாரா நினைச்சாங்களா சிவா வந்து விசுவாசம் விட்டு கொடுப்பாங்கன்னு? ஆனா அஜித் பாத்தீங்களா கரெக்டா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சரத்குமார் சரத்குமார் போலீஸ் நினைக்கிறேன் ப்ரோ, சினிமா படி ப்ரோ. சரத்குமார் வந்து ஒரு போலீஸ், சோ வந்து படத்துல ஒரு போலீஸ் நான் சொன்னேன்ல 6 பாட்டு இருக்குன்னு படத்துல, ஆனா 7 பாட்டுன்னுட்டான் அவனே தமனே வந்து 7 பாட்டு அப்படின்ட்டான், 6 பாட்டு ஒரு தீம் மியூசிக் அப்படின்ட்டான் வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் 6 பாட்டுன்னு. இன்னொன்னு சொல்றேன் 6 பாட்டுமே விஜய்க்கு இருக்காது, 5 பாட்டு விஜய்க்கு இருக்கும், 1 பாட்டு வேற எங்கேயாவது இருக்கும். ஸோ ஒரு பாட்டு 5 பாட்டு தான் விஜய் சாருக்கு இருக்கும், 1 பாட்டு தீம் மியூசிக்கு அவ்வளோதான், இன்னொரு பாட்டு வேற யாருக்காச்சும் இருக்கும், ஒரு எமோஷன் சாங் இருக்குன்னு ஆக்சுவலா நம்ம எல்லாருமே தப்பா நினைச்சிருக்கோம். ஃபேமிலி மூவி மீன்ஸ் எப்படின்னா, ஓ அதாவது யூஸ் சர்டிபிகேட் மூவிஸ் எல்லாருமே ஃபேமிலி மூவி தான் ப்ரோ, அது வந்து ஃபேமிலியா எடுத்தாதான் ஃபேமிலி மூவி அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலா ஒரு 4 பேர் இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, சித்தப்பா கேரக்டர் இருக்கு, அப்படின்னா ஃபேமிலி படம் கிடையாது. அது ஒரு யூ சர்டிபிகேட் மூவினாலே அது ஒரு ஃபேமிலி மூவி தான். அதை முதல்ல நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்ம. இல்ல ப்ரோ, ஆனா இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப டான் வந்து ஒரு ஃபேமிலி மூவி தான், யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, டான் வந்து ஃபேமிலியா போய் பார்க்கலாம், அது யங்ஸ்டர் படம் அப்படின்னு கிடையாது. இல்ல 3-4 மணிக்கு பாப்பேன், ஒரு நான் கரெக்டா 7:30 ரிவ்யூ போட்டுருவேன் தியேட்டர் விட்டு வெளியே வந்தேன். சோ நான் ஃபியூச்சர்ல அதான் பிளான்ல இருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் செட் ஆகல ப்ரோ. அப்ப நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ ரிவ்யூ. அதான் நீங்க சொல்றது ஒருவேளை
மத்தவங்க இல்லாத மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி சொல்லலாம். ஆமா கார்த்திக் ப்ரோ நீங்க டைரக்டரா சொன்னீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா. சோ நீங்க இது பிறந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப்ல ரிவ்யூஸ் இந்த மூவிஸ் டிஸ்கஷன். நீங்க ஆல்ரெடி சினிமா ஃபீல்ல வர்க் பண்ணியிருக்கிறதுனால எந்த சீன் எப்படி என்ன பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் ப்ரோ, நீங்க யூடியூப்ல கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டேனா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அவங்க. அதனால அதான் ப்ரோ ஃபியூச்சர் பிளான் அதான் ப்ரோ இருக்கு. பட் படத்துக்கு நம்ம படத்தை வந்து கரெக்டா வெளியே சொல்லணும் ப்ரோ. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைனாலும் ஆக்சுவலா வந்து ஓரளவு ரொம்ப வந்து ப்ளூ செட் மாதிரி பண்ணிடக்கூடாது. எனக்கு அதுதான் ரொம்ப விருப்பம். ஒருத்தர் போடுவாரு நீங்க அவர் பேரே லேட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு யூடியூப், எனக்கும் பேர் மறந்து போச்சு லேட் ரிவ்யூ. அவர் எவ்வளவு ஜெனியூனா வந்து சொல்லுவாரு தெரியுமா எனக்கு, அவர் தான் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா யூடியூப்ல. அவர்தான் ப்ரோ, அவர்தான் ஸ்டீஃபன், அவர்தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா ரிவ்யூல. எவ்வளவு இதா சொல்ல முடியுமோ அவ்வளவு இதா சொல்லுவாரு. நீங்க எவ்வளவு பெரிய மொக்க படத்தை போய் அவர்கிட்ட அவரோட ரிவ்யூ பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆனஸ்டா எவ்வளவு பொறுமையா வந்து கன்வே பண்ணிருப்பாருன்றது அவர்கிட்ட கத்துக்கலாம். நம்ம சொல்லிடுறோம் மொக்கப்படம் அப்படின்னு, அந்த உழைப்புக்கு ஏத்த மரியாதையை அவரு தான் கொடுப்பாரு கரெக்டா. இந்த ஃபிலிமி கிராஃப்ட் அருண் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா வந்து அதாவது இலையெல்லாம் ஒரு இலைனா வந்து பொரியல சாம்பார் ரசம் தனித்தனியே பிரிச்சு அழகா வைப்பாரு ரிவ்யூல. இல்ல ப்ரோ நீங்க கார்த்திக் ப்ரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா வச்சு ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ண ஒரு அட்டெம்ப்ட் தானே. இல்ல இல்ல இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் சில இதை தான் எடுத்து போனோம். சில இதெல்லாம் எப்படி வந்து யாருமே ஹெர்ட் பண்ணாம சொல்றாங்க அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். சொல்றது நம்ம வேலை சொல்லுவோம் அவ்வளவுதான். ஒரே ஒரு படத்துக்கு தான் ரொம்ப கேவலமா ரிவ்யூ சொன்னாருன்னா எனக்கு தசாவதாரம் தான் தெரியுமா உங்களுக்கு. தசாதார ரிவ்யூ பாத்திருக்கீங்களா டாப் 10ல? I still remember. ஏனா அதுல சயின்ஸ் வந்து தப்பா கட்டிட்டாருன்னு அவருக்கு ஒரு கோவம், அவருக்கு ஒரு பர்சனல் கோவம். ஏனா அவர் एक्चुअली டாப் 10ல ப்ரோ, அவரு தசாதார ரிவ்யூ சயின்ஸ் தப்பா சயின்ஸ் தப்பா காமிச்சிட்டாங்க. நீ கிளைமேக்ஸ்ல அந்த சுனாமி வர்றப்ப வைரஸை காட்டுவாங்க பாத்தீங்களா ஒரு கேமரா, நீங்க அந்த ரிவ்யூ போயிட்டு அத நீங்க அவர் பேசிருப்பாரு யூடியூப்ல கூட போய் பார்க்கலாம். டாப் 10 சுரேஷ். ஆமா வைரஸ் வந்து இவர் பைனாகுலர்ல பார்த்தாரு. அது வந்து ஒரு அது வந்து ஒரு தப்பான நோக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில அதை பார்த்தா தப்பா இருக்கும். அவர் ஒரு ஒரு கோர்வையா கரெக்டா சொல்லுவாரு. பைனாகுலர்ல வந்து வைரஸ் தெரியாதுன்ற லாஜிக் படி சொல்றாரு. நான் அந்த படத்தை பார்க்கும் அந்த சீன் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் கையில இருக்கிறது வந்து பைனாகுலர் மாதிரியான ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப் டிவைஸ் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு என்ன கோவம் அவருக்கு என்ன கோவம்னா அவருக்கு அவருக்கு என்ன கோவம்னா அவருக்கு எல்லாமே நம்ம ஏஜ் விட அவரு கொஞ்சம் 10 இயர் கூட இல்ல. சோ அவர் இன்னும் நல்லா பாப்பார்ல. அவருக்கு என்ன கோவம்னா ஒரு சினிமாவை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஆளே இப்படி இப்படி கொஞ்சம் மைனஸா படம் எடுக்கிறாரு, சயின்ஸ வந்து ஒரு மாதிரி இதை காட்டுறாரேன்னு சொல்லிட்டு அவர் பர்சனல் ரிவெஞ்சா சொன்னாரு. அவதான் அவங்க சொல்ல வந்தேன், பர்சனல் ரிவெஞ்ச் தான் கமல்ஹாசன் மேல. அவருக்கு நிறைய ஒரு இது இருக்கு. அதே மாதிரி வட சென்னையே அவர் கழுவி ஊத்திருப்பாரு வெற்றிமாறன் மேல. ஒரு எல்லாம் தெரிஞ்ச வெற்றிமாறன் எதுக்கு இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை வைக்கணும், எதுக்கு இவ்வளவு பெண்மைய வந்து அந்த மாதிரி பெண்ணே வந்து பேசுற அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை வைக்கணும் அப்படின்றத அவர் சொல்லிருப்பாரு. ஒரு சில கொள்கைகள் அவர் வச்சிருக்காரு. அவர் சொல்லியிருப்பாரு வட சென்னையில ஒரு வெற்றிமாறன் மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு அறிவுள்ள சென்சிபிளான ஒரு கேரக்டரே வந்து பெண்களே வந்து கெட்ட வார்த்தை பேசுறத படத்துல வைக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. தவிர திட்டல, அவருக்கு வருத்தமா இருக்கான் இந்த மாதிரி சொல்றது. ஆனா அந்த கதைக்களத்துக்கு அது வந்து ஒரு ரியாலிட்டியா தான் காட்டிச்சது ப்ரோ. அதுதான் அவரு சொல்ற கரெக்ட். இதே கேள்வியதான் அவரு ஆங்கரும் கேட்டாரு. எல்லாமே ரியாலிட்டி இருக்கு ப்ரோ. அதேதான் நான் சொல்றேன், சுரேஷ் சொன்ன பதில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லா படத்துலயுமே எதுக்கு நைட்டை ஆஃப் பண்ணிட்டு
காலையில விடியறத கட்டுறாங்க. ஏன் ஃபுல்லா காட்ட வேண்டியதானே, ரியாலிட்டி தானே, ஃபுல்லா காட்ட வேண்டியதானே ஃபர்ஸ்ட் நைட். நாம இந்த டெவலப் ஆகல, அதுதான் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியறப்ப இதை மட்டும் ஏன் காட்டணும் அப்படின்றதுதான் அவரு சொல்றாரு. இது நான் சொன்ன பதில் கிடையாது, ஃபுல் கிரெடிட் வந்து அவரு சுரேஷுக்கு தான், டாப் டென் சுரேஷ். அவரு சொன்னாரு இதே பதில் தான், இதே கேன்கர் கேள்வி தான் அவர் கேட்டாரு, இதே கேள்வி தான் அவர் கிட்ட. அதுக்கு அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் காட்டுறாங்க சினிமால, எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி காலையில களையறது, முடி கலைஞ்சிருக்கு, மல்லிகைப்பூ கலைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. இதையே ஃபுல்லா காட்ட வேண்டியதானே, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என்ன கரெக்டரா என்ன மாற்றா என்ன போடுறான்னு காட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா பேசிருப்பாங்க. எனக்கு நம்ம இது கதை காலத்துக்கு இது ஒத்து போச்சு, இந்த காலத்துல இங்க இருந்தாங்க இப்படி பேசுறாங்க அவ்வளவுதான் அப்படிதான் பாக்கணுமே தவிர. கவுண்டர் மாதிரி காமெடி அடிச்சுக்கோங்களே, பழைய காமெடி எல்லாம் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையா பேசிருப்பாரு காமெடியிலேயே. இல்ல இல்ல, நீங்க கிரீ ப்ரோஸ் நீங்க சொல்றது மிஸ்டர் ப்ரோ சொல்றாரு ரொம்ப அக்செப்டபிள். அவரோட பதில நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு கேக்குறப்ப, எதுக்கு எல்லா சீனையும் வந்து ஃபுல்லா காட்டுறது இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த லிமிடேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா லாஜிக் படி பாத்தீங்கன்னாக்கா வெற்றி மாறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் குரூப் இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்டி வெற்றி மரணே ஜஸ்டிஃபைட் பண்ணிட்டாரு, வட சென்னை இப்படிதான் இருக்கும், இதுல நான் கெட்ட வார்த்தையை கொஞ்சம் குறைச்சு காமிச்சுனாக்கா சினிமாவுக்காக அதோட ரியாலிட்டி இருக்காது. நம்மளே பேசுறோம் ப்ரோ, விஷயம் ப்ரோ, நம்மளே பேசுறோம், நம்மளே பேசுறோம். சேம் கோஸ் டு தியாகராஜ குமாரராஜா, அவர் என்ன சொல்றாரு, என் படங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சென்சர் பண்ண போக விரும்பலன்னு. எதனாலனாக்கா பீப் சவுண்ட் போடுறாங்கன்னு, ரியல் லைஃப் என் படம் வந்து ரியல் லைஃப் மாதிரி இருக்கும், அதுல வந்து பீப் சவுண்ட் போட மாட்டோம், கெட்ட வார்த்தை ஒருத்தனை ஏசுனாக்கா நான் ஏசிடுவேன், பீப் போட மாட்டேன். ஸோ சென்சார்ல போகும்போது அதெல்லாம் வந்து பீப் பண்றப்போ அதுலயே ரியாலிட்டி வந்து மிஞ்சியா. ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ப்ரோ. இப்போ வட சென்னை வந்து இப்போ இப்போ சுரேஷ்க்கு வந்து பிடிக்கலன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதை ரசிக்கிறாங்க, அது வட சென்னைனா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவர் ரியாலிட்டியா எடுத்திருக்காருன்னு, இதை விட ரியாலிட்டியா காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஆடியன்ஸ் வந்து டிவைடட் ப்ரோ. ஆனா ஒரு விஷயம், எந்த ஒரு படமும் நீங்க சொல்ற மாதிரி ஸ்டீவன் ப்ரோ, அதான் நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் டிவைடட், அஞ்சு விரல ஒன்னா இருக்கிறது இல்ல, ஒவ்வொரு விரல ஒவ்வொரு மாதிரி ரைட்டா. ஸோ எல்லாருமே வித்தியாசமா இருப்பாங்க, அவங்கவுங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவான படங்கள் இங்க எடுக்கவே முடியாது ப்ரோ. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரீஜியன் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் எடுக்கும், அந்தந்த செக்டர்ல இருந்து வர்றவங்க, அந்தந்த மைண்ட் செட்ல இருந்து வர்றவங்க அந்தந்த படங்கள் எடுக்கிறாங்க. ஒரு நாள் நான் ஒரு கிரி ப்ரோ கூட ஒரு சாயின் ஒருத்தர் வந்தாரு தெலுங்கு இருந்து, கேஸ்ட் ஃபிலிமா எடுக்கிறீங்க, ஃபுல்லாவே கேஸ்ட் ஃபிலிம் தான் இருக்குது, எனக்கு பிடிக்கல, அதனால எங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுன்ற மாதிரிலாம் சொன்னாரு அவரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட மாரி செல்வராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு, அவர் வளர்ந்த காலகட்டங்கள்ல அவருக்கு தான் தெரியும், அதை மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? நமக்கு இங்கே பக்கம் இருக்க என்ன தெரியும், காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம், வந்தோடனே சாப்பிட்றோம், தூங்குறோம், இல்லை ட்விட்டர்ல கொஞ்ச நேரம் பேசுறோம். கிராமங்கள்ல எவ்வளோ கஷ்டம். ஸோ இதை சொல்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும், அதைதான் நான் சொல்றேன். அவர்கிட்ட சாய் போட்ட கூட நான் சொன்னேன், இது சொல்லாம இருந்து இப்ப சொன்னனாலதான், இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்தனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரியாலிட்டியா இருக்கு அப்படின்றத எங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிறவங்களை போய் நீங்க மாஸ் படம் பண்ணுங்க, இந்த மாதிரி கேரக்டர் எதுக்கு நீங்க பெரிய படம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அவங்களோட மைண்ட் செட்டே அதுதான். நீங்க போய் சங்கர்கிட்ட கேட்கணும், சங்கர் நீங்க ஏன் பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் வந்து ஒரு புஷ்பா மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போய் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அதை விட்டு மாரி செல்வராஜ் போய் நீங்க பாகுபலி மாதிரி படம் பண்ண மாட்டீங்க, இல்லப்பா சுஜாதா இல்லப்பா அதனால நான் எடுக்கிறது இல்லப்பான்னு போயிருவேன். அவங்களோட மைண்ட் செட் பாக்குறது இல்ல, இவங்க எந்த பின்போக்குறவங்க பாக்குறது, ஒரு படமா பாக்குறோம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ஒரு படமா பாக்குறோம், இவங்க என்ன மாதிரி கமர்ஷியல் ஆங்கிள் எடுக்கிறாங்களா, இல்ல ஒரு ராம் மாதிரி ஒரு ராவான படம் எடுக்கிறாங்களா, ஒரு வாழ்வியல் எடுக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் பாக்குறது இல்ல. சும்மா வாய்க்கு வந்து ராம் ஏன் பாகுபலி மாதிரி படம் எடுக்கல, அவர்கிட்ட போய் கேட்டா சிரிப்பாரு, பாகுபலி என்னையா இருக்கு அப்படின்னு வரும். ராம்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா பாகுபலியில ஒரு படமான்னு கேட்பாரு, மிஸ்கின்ட்டே ராம்கிட்டே போய் கேட்டீங்கன்னா பாகுபலியில் என்ன இருக்கு, அது என் வாழ்க்கைக்கு ஒண்ணுமே உதவாது அப்படின்னு வரும். மிஸ்கின் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா பாகுபலியில எனக்கு ஒண்ணுமே இல்லை,
அது என் வாழ்க்கைக்கு எதுவுமே உதவாது அப்படின்றவாரு. மிஸ்கின் ஒரு படம் எடுத்தாரு முகமுடின்னு, அந்த படத்தை போய் அவர்கிட்ட கேட்கணும் ப்ரோ. அது மிஸ்கின் ப்ரோ எல்லாரும் எனக்கு மாவல் படமே நான் பார்க்க மாட்டேன்னாரு. ஐரோனியா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து முகமுடின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாரு. ப்ரோ நீங்க மிஸ்கினை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா மிஸ்கினை வந்து நம்ம எல்லாருமே ஒரு அண்டர் ரேட்டட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவரை மாதிரி ஃபிலிம் மேக்கரை தூக்கி விட்டாதான் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை அவர் கொண்டு போயிருப்பாரு. ஃபுல்லா அண்டர் ரேட்டட் பண்ணிட்டோம். அவர் பேசுறதையும் அவர் ஓப்பனா பேசுறதையும் எல்லாத்தையும் நம்ம வச்சு மீம் போட்டு ஃபுல்லாமே அந்த மாதிரி டேரக்டர்ஸை ஃபுல்லா நம்ம அண்டர் ரேட்டட் பண்ணிட்டோம். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நம்மளோட சுகத்துக்காக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்மள மாதிரி ஒரு மீம் கிரியேட்டர்ஸும் காரணம். ஓப்பனா சொல்லணும்னா இதை நான் வந்து சொல்றதுக்கு ஒரு வெக்கப்படலை, ஓப்பனா சொல்றேன். நம்மள மாதிரி மக்கள் மீம் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க பேசுறதையோ அது உண்மையோ பையோன்னு சொல்லிட்டு அது ஒரு மீன் கிரியேட்டா கிரியேட் பண்ணி ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம் அவங்கள மாதிரி டைரக்டர்ஸ். அவங்களதான் நம்ம வளர விட்டுருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு இது வந்து இன்னும் கொஞ்சம் மேல போய் இல்ல ப்ரோ. அவர் மெயினா அந்த விஷாலோட பிரச்சனைகள் நிறைய டவுன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓவரா வந்து அதுக்கு முன்னாடியே அவர் ப்ரோ ஆரணி இது அதுக்கு முன்னாடியே நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாரு ப்ரோ. நந்தலாலாக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணீங்க? நானா ரொம்ப சின்ன பையன் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ என்னன்னாக்கா, இப்ப மிஷ்கின் வந்து என்னாச்சும் யூடியூப்ல பேசினாலோ இல்ல என்னச்சும் இன்டர்வியூ இருந்தாலோ அவருக்கு உண்மையில அண்டர் ரேட் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப வந்து ரெக்கனைஸ் பண்ணிட்டாரு மிஷ்கின் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோமினன் டைரக்டர்னு. பட் என்னன்னா ப்ரோ, அது வந்து நம்மளுக்கு தெரியுது, மைண்டுக்கு தெரியுது. பட் கொமர்ஷியலா வந்து என்னன்னா அவர் படங்களை வந்து பெரிய லாபம் வந்து இப்ப எப்படின்னாக்கா இப்ப கேஜிஎஃப் மாதிரிலாம் அவரோட லாபம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்படின்னாக்கா ஓகே படம் நல்லா இருக்கு, ஒரு ஒரு ஃபேன்டஸ்டிக்கான ஒரு ஆர்ட் நல்ல ப்ரோ. அவர் ஏன் வந்து பெரிய ஹீரோஸ் கிட்ட போறது இல்ல தெரியுமா மிஸ்கின்? ஏன்னா அவங்க போனா ஒரு நாலு ஸ்கீனை மாத்திடுவாங்க. மிஸ்கின் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாரு, அவரு போனா நாலு சீனை மாத்திடுவாங்க, என் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்காது அப்படின்னுவாங்க பெரிய ஹீரோஸ். சோ அதனாலயே அவர்கிட்ட போறது இல்ல, பெரிய படங்கள் பண்றது இல்ல. கார்த்தி ப்ரோ நீங்க மிஸ்கினோட இன்டர்வியூ பாத்துட்டீங்களா? அதுல வந்து சித்திரம் பேசுறது பார்த்துட்டு தளபதி வந்து கேட்டாராம் மிஸ்கினை பார்த்து. ஆமா, ஏன் வந்து இந்த படத்துல என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அப்ப வந்து சொல்லலனாக்கா உங்க அப்பா கிட்ட சொன்னாக்கா ஒரு 20 சீன் மாத்துவாரு, நீங்க உங்ககிட்ட சொன்னீங்கன்னாக்கா நீங்க ஒரு 10 சீன் மாத்துவீங்க, மொத்தமா கதையவே மாத்திருவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் கொடுக்கலன்னு. ஆமா, அப்ப அந்த டைம்ல வந்து எஸ்எஸ்சி தான் வந்து விஜய் சாரோட எல்லா பிலிம்ஸுக்கும் வந்து அவர் தான் ஒரு ஒரு மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி. இப்ப மாறிடுச்சு, ஆஃப்டர் துப்பாக்கி வந்து மாறிடுச்சு ஃபுல்லாமே. ஃபுல்லாமே விஜய் சாரோ பத்தி பேசுங்க ப்ரோ. விக்ரம் வெர்சடைல் ஆக்டர், கோட் ரெட்னா என்ன ப்ரோ? வெர்சடைல் ஆக்டர் ப்ரோ. விக்ரம் சொல்றீங்களா? விக்ரம் படத்தை சொல்றீங்களா ப்ரோ? விக்ரம் படத்தை ப்ரோ. விக்ரம் படத்தை நம்ம வீடியோ நேத்து பாட்டு வந்துச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு ப்ரோ? மொத வாட்டி கேட்கும்போது நார்மலா இருந்துச்சு, கேட்க நல்லா இருக்கலாம் ப்ரோ. மொத வாட்டி கேட்கும்போது அந்த லால் லான்னு வரும்ல, ஜெய்பாலியா சாங் இருக்கும்ல லால் லால், அதேதான். இல்ல இல்ல இந்த பாட்டு லோ பாய்சன் ப்ரோ. நீங்க வந்து நீங்க எல்லா பாட்டையும் ஒரு லைன், நம்ம தமிழ் அடிச்சுனா ஒரு ஒரு லைன் வந்துட்டா உடனே இந்த படத்தோட காப்பி அப்படின்றோம். சோ அப்படி கிடையாது. இல்ல ப்ரோ, நீங்க இப்ப வர பாட்டு எடுத்துக்கோங்க, எங்கேயோ கேட்ட மாதிரிதான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாவே இல்ல இல்ல உண்மைதான். அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏழு ராகம் தான், ஏழு தாளம் தான். முன்னையாச்சும் பரவாயில்ல ப்ரோ, ஹரிஷ் ரஜ் மியூசிக் தான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஹரிஷ் ரஜ் மியூசிக் அனிருத் போட்டாலே நல்லா இருக்கு, ஆனா எங்கேயோ கேட்ட ப்ரோ. ஆக்சுவலா இப்ப எல்லாம் குத்து சாங்னா ஒரே வந்து வார்த்தையா பேசி முடிச்சாருங்க தவிர அதுக்குன்னு ஒரு மியூசிக்கா போறது இல்ல. நான் எப்படி சொல்றேன்னா, குத்து சாங் எடுத்தீங்கன்னா ஒரு வயலின் மாதிரி ஏதோ ஒன்னு வாசிச்சு ஏதோ ஒன்னு ஒரு மெலடி மாதிரி லைட்டா குடிச்சிட்டு உடனே குத்து சாங் ஆரம்பிப்பாங்க, அப்படிதான் முன்னா இருக்கும். இப்பெல்லாம் வந்து ஃபுல்லா வார்த்தை போட்டு முடிச்சு பின்னாடி டம் டம்னு அடிச்சு வச்சிடறாங்க இப்பெல்லாம் ப்ரோ. ஆனா கிரி ப்ரோ, ஒண்ணு நான் நினைச்சேன், கமல் சார் நான் யோசிச்சேன் குத்துப்பட்டு சரி, கமல் சார் இன்னொன்னு கமல் ஒன்னு லிரிக்ஸ் எழுதுறாருன்னு யோசிச்சேன். லிரிக்ஸ்னாக்கா ரொம்ப பொய்ட்ரியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பாட்டா கேட்கும் போதுதான் தெரியுது அது எவ்வளவு நல்லா லோக்கலா நல்லா பண்ணிருக்காங்கன்னு. எனக்கே சஸ்பென்ஸ் ப்ரோ, அது கமல் சார் கிட்ட இருந்து ஒரு குத்து பாட்டு வந்து இப்படி கேக்குறதுங்கிறது சரியான சஸ்பென்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இப்படி பார்த்தவர். நான் ஓபனா சொல்ல நேத்து வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஐயோ சினிமா பட்டி இனையா போடாம விட்டேன், நான் வந்து வெறியா இருந்தேன் நேத்து. ஆகா தலைவர் ஆண்டவரை பார்த்துட்டேன். ஆமா ப்ரோ, நானும் போன்ல சார்ஜ் போட்டு உட்கார்ந்திருக்கேன், என்னடா 7:45 ஆச்சு, 8 மணி ஆச்சு, சினிமா பட்டி மெசேஜ் எல்லாம் பண்ண அந்த மெசேஜே பார்க்கல. எனக்கு இப்ப சொல்ற அந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து சூர்யா சார் வந்து கண்டிப்பா வந்து நடிச்சிருக்கணும் அப்படின்றது இப்ப எனக்கு அதிக அந்த படம் வர்றப்பெல்லாம் எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா பெரிய ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும் ப்ரோ இந்த இது மட்டும் நடந்துச்சுனா. இல்ல ப்ரோ, ஜஸ்ட் ஒரு அடுத்த படத்து லீடுக்காகவோ இல்ல சின்னதா வந்து ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு போற தவிர மத்தபடி ஒண்ணுமே இருக்காது. அதை எதிர்பார்க்கணும் அவசியம் இல்ல ப்ரோ. அந்தந்த ஃபேன் பாய்ஸ்க்கு அவங்க கண்டிப்பா ஹிட் கொடுப்பாங்க ப்ரோ. எப்படி அட்லி வந்து ஒரு மெர்சல் கொடுத்தாரு விஜய்க்கு,
ஸோ அதே மாதிரி வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு படம் வந்து பேட்டை கார்த்திக் சூப்ராஜ் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரியே வந்து கமலுக்கு கண்டிப்பா லோகேஷ் கொடுப்பாரு. ஆனா லோகேஷ் வந்து என்னன்னாக்கா, லோகேஷ் வந்து சும்மா பெரிய ஆக்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா காமிக்கிறாரு. ஆனா அவர் வந்து அந்த ஆக்டருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ கண்டிப்பா வெளிக்கொண்டு வருவாரு. விக்ரம் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரோ படம் சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த படத்துக்கு. கரெக்ட் இல்ல ப்ரோ, படத்தோட ப்ரமோஷனும் சரி எல்லாமே கரெக்டா பக்காவா பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்ப வரைக்கும் ப்ரோ பாருங்க, பயணங்க செட்டு எவ்வளவு பெரிய செட்டு, யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க, மிரட்டிடும். ராஜ் கமல் ப்ரொடியூஸ் பண்ணதுலயே வந்து கமல் ப்ரொடியூஸ் பண்ணதுலயே இதுதான் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றாங்க அவங்க கம்பெனி. தலைவா தலைவா மருது நாயகம்ல ஷேர் இருக்கு தலைவா அவருக்கு ஆல்ரெடி, அதை விடையா பெரிய ப்ரொடக்ஷன் இல்ல ப்ரோ. மருது நாயகத்துல யாரு நடிக்க போறா ஃபியூச்சர்ல? மருது நாயகம் யார் நடிக்க போறா ஃபியூச்சர்ல? ஏதோ போயிட்டு இருந்தாங்க, வேற யாரும் நடிப்பாங்க கமலோட டைரக்ஷன்ல, வேற யாரும் நடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவரை தவிர வேற யாரும் நடிச்சாலும் நான் பாக்குற மாதிரி இல்ல. எக்ஸாக்ட்லி ப்ரோ, ஏன்னா மருது நாயகம் வந்து ஒண்ணு கமல் நடிக்கணும் ப்ரோ, கமலுக்கு மட்டும் அந்த ஐடியா இருந்து வச்சுக்கணும் யாராச்சும் நடிக்கணும்னு, அதுக்கு பேசாம அவர் டிராப் பண்ணிடலாம் அந்த ப்ராஜெக்ட். அதான் நானும் சொல்றேன், கமலை தவிர அந்த ஒரு ஆக்ஷனோ ஒரு அந்த பிடிப்போ யாருமாலையும் பண்ண முடியாது. நான் அடிச்சு 200% சொல்லுவேன் கமல் சாரால மட்டும். ஸ்கில்ஸ் ஒன்னொன்னு சூப்பரா இருக்கும் ப்ரோ மருது நாயகம். விக்ரம் நடிக்க போறோம்னு சொன்னாங்க ப்ரோ, விக்ரமோ விஜய் சேதுபதி தான் நடிச்சிட்டு இருக்காங்க சொன்னாங்களே. இல்ல ப்ரோ, இப்ப கார்த்தியும் விஜய் சேதுபதியும் நடிக்க போறாங்க, அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவர் ஜோக்கர் குக்கு படம் எடுத்தவர், ஜிப்சி எடுத்தவரா? யாரு ப்ரோ? ராஜமுருகன். அவர்தான் அவர்தான் சினிமா பண்ணி ப்ரோ. ராஜமுருகன் கடைசி என்ன படம் எடுத்தாரு?